பரவாயில்ல, ஒரு நட்டாய் பார்க்கலாம். மது போதையெல்லாம் அப்படியே தடுத்தாருல ஹீரோ, அந்த ஃபீலிங்ஸ் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் இப்போ உள்ள கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், வண்டி ஓட்டக்கூடாது அந்த மாதிரி வருது. நல்லாயிருக்கு படம், எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பரான படம், நல்ல மாறல், இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம். ஃபேமிலியோடவும் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு அசிங்கமான ஒரு சீன் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, மாறல் தரக்கூடிய சீன் தான். நல்ல கருத்துள்ள படம். என்ன படம்? வெப்பு நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் நல்லா எடுத்திருக்காப்புல. நட்டி சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா நடிச்சிருக்காரு. நட்டி சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நியூ டைரக்டர், டெபியூ டைரக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய மூவி இது. மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அஞ்சு கேர்ள்ஸ் இருக்காங்க, அஞ்சு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. மூணு பேர் இல்லை, நடிச்சிருக்க ஒரு ஒரு ஃபீமேல் கேரக்டருமே ஹீரோயின் தான், எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. டபுள் ஆக்டராக நடிச்சிருக்காரு, ஹேண்டிகேப்பாக அண்ட் சைக்கோ டாக்டராக தெளிவுபடுத்திருக்காங்க. ரெண்டு கேரக்டரும் நல்லா அசத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தடுத்த படம்லாம் நிறைய வரும், நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை த்ரில்லிங்காக நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியோட ஐடி பசங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பர். நமக்கெல்லாம் தெரிஞ்சு எம்ஆர் ராதா நம்பியார் தான் வில்லன் நினைப்போம், இவர் மாறுபட்ட ஒரு வில்லன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. போதை பொருளை வச்சு எடுத்திருக்காங்க. ஆமாம், இருக்குன்னு நினைக்கிறீங்களா? போதை பொருளை வந்து எல்லாமே தான், அதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ அரசாங்கத்திலிருந்து எல்லாரும் தான் தெரியப்படுத்துகிறாங்க. ஆனாலும் கூட இப்படி வந்து ஒரு படத்தின் மூலியமாக வெளிப்படுத்தும் போது எல்லாருக்குமே அது நல்ல மாறலை கொடுக்கும். அந்த இதில் ஈடுபடுற பிள்ளைங்களுக்கு கூட ஒரு சேஞ்ச் வரும். நல்லாயிருக்கு. என்ன பிடிச்சிருந்து படத்தில்? யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திக் சார் ராஜா சாருக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள், திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு மியூசிக் கொடுத்துருக்காரு, நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா டெய்லி அவருடைய உல்லாசம் படத்துடைய பாடல்கள் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ சினிமா தான் அவரை வந்து பயன்படுத்த மிஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இப்போ அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தா இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை உருவாகுமா, இப்படியெல்லாம் ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு நம்ம போக வேண்டியது வருமானு அவங்க நினைக்கும் போது லாஸ்டில் அந்த த்ரில்லிங்கில் அந்த கதை வந்து அவங்களுக்கு அந்த மாறலை கொடுத்துடுது. அப்போ அவங்க தெளிவோடு வெளியே வந்துடுவாங்க. படத்தில் வந்து இந்த ஐடி இதில் இந்த ட்ரக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, சாட்டர்டே சண்டே அவங்க பப்புக்கு பாருக்கு போகும்போது அந்த ட்ரக்ஸுன்றது அடிமையாகிடுறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதுலேருந்து அதான் இந்த ஆக்சிடெண்ட் ஆகுது, நான் நியூஸில் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் அது அவங்க தவிர்க்கணும். மற்றவங்களுக்கு வீட்டுக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது, அவங்க ஓட்டிகிட்டு போயிடுறாங்க, ஆனால் அவங்க மற்றவங்க உயிர் போகுது, ஆக்சிடெண்ட் ஆகுது, அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத பார்க்கணும், அதை உணரணும். அதுதான் இந்த படமாக எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு படம். சார், கேர்ள்ஸு ஐடி கம்பெனிங்க அதை மென்ஷன் பண்ணலை. தப்புகள் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிற இடம் இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை பணம் நிறையா பார்க்கும்பொழுது அதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது தெரியாமல் அவங்க வாழ்க்கையை வேறு இடத்துக்கு திருப்பிடுறாங்க. ஸோ அதை திருப்பாமல் உங்களோட நல்ல சம்பாதிக்கிற விஷயங்களை குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத ரொம்ப அழகாக டேரக்டர் சொல்லியிருக்காரு. எதிர்பார்த்து போனீங்கன்னா கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்குது, கிளைமேக்ஸ் யாரும் யோசிக்காத அளவுக்கு இருந்தது. பெண்களுமே வந்து இப்போ என்னென்னா அவங்களுக்குமே தெரியாமல் அவங்கள அந்த வலையில் விழ வச்சுடுறாங்க, போதைக்கான வலையில் அவங்கள தெரியாமல் அவங்களே போய் மாட்டிக்கிற மாதிரியான விஷயமாயிடுது. அதில் நாங்கள் சிக்கியிருக்கோன்னு தெரியாமல், இல்லை நாங்கள் ஹேபிச்சுவலாக நாங்கள் பண்ணல, ஒகேஷனில் தானே பண்ணுறோங்கிற மாதிரி கன்வின்ஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்றது இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். தியேட்டருக்கு வந்திருக்கு, தியேட்டருக்கு வந்ததே ஒரு பெரிய சாதனை தான் இல்லையா. லெட் இட் கோ டு த பப்ளிக், பப்ளிக் டிசைட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு 10-8 கொடுக்கலான்னு, 10 கூட கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எவ்வளோ கதைங்க பட் வந்தாலும் இந்த மாதிரி தெளிவுபடுத்துகிற ஒரு கதை வந்திருக்கு. அதனால் இந்த கதையை கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாமே ஐடி ஃபீல்டில் கல்லூரி மாணவங்க எல்லாருமே பார்க்கணும், தப்பு உணரணும்.